பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த வாரம் எவிக்ஷனில் யார் யார் நேம்லாம் இருக்குது, யாரால எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்றதாங்க அந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த பிக் பாஸ் சீசன் 4 குரூப்பிசம், அதாவது குரூப் குரூப்பாக விளையாடுறாங்க, யாரும் இண்டிபெண்ட்டாக விளையாட மாட்றாங்க, யாருக்கும் விளையாட தெரியல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டுங்க. ஒவ்வொரு வாரமும் கமல் சார் இதை பற்றியே பேசி 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 அவரே டயர்டாயிட்டார்னு சொல்லலாம். பார்க்குற நம்மளுக்குமே போர் அடிக்குது, இந்த சீசன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்றது மாதிரி நிறையா ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் போயிட்டே இருக்குது. ஸோ அதனால என்னவோ இந்த வாரம் கண்டிப்பாக நிறைய பேர்த்த எவிக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்காங்க. அந்த நிறைய பேரில் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக குரூப்பிசம் ஹேங் ஓவர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியோ அர்ச்சனா வந்து இந்த குரூப்பிசம்த்துக்கு இப்போதைக்கு கேங் லீடர் மாதிரி இருக்காங்க. அது இல்லாமல் சோம்சேகர், நிஷா, இந்த நாலு பேரில் ரெண்டு பேர் வந்து கண்டிப்பாக இந்த வாரம் எவிக்ட் ஆவாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நமக்கு கிடைச்ச தகவல் படி சோம்சேகர் அண்ட் நிஷா இந்த ரெண்டு பேரும் இந்த வாரம் எவிக்ட் ஆகிறது உறுதியாகிருக்கு, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கமல் சார் வந்து இன்னைக்கு ஒரு ஆளை வந்து எவிக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ப்ரொமோலையும் சொல்லிட்டார். இன்னைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி டெய்லி ஒரு எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொமோ இருக்குது. எது எப்படியோ இந்த மிச்சர் சாப்பிட்ற குரூப் வந்து இந்த சீசன்லேருந்து வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அந்த சீசனும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உள்ளே இருக்கவங்களுக்கும் கேம்னா என்ன அப்படின்றது புரியும் அப்படின்றதான் பிக் பாஸ் ரசிகர்களான நமக்கும் பிக் பாஸ் ஷோவை கண்டக்ட் பண்ணுற விஜய் டிவிக்கும் உள்ள எண்ணமாக இருக்குது. இந்த எண்ணம் ஈடாக இந்த ரெண்டு பேரை கண்டிப்பாக எவிக்ட் பண்ணி ஆகணும். பல முறை சொல்லி பார்த்துட்டேன், ஜோடியாக விளையாண்டிங்கன்னா ஜோடியாக வெளியே போக வேண்டி வரும், கூட்டமாக விளையாண்டிங்கன்னா கூட்டோட கைலாசம்னு கேட்ட பாடில்ல. இப்போ நீங்க உங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. நான் கேள்விப்பட்ட வரையில் இந்த வாரம் ரெண்டு எபிக்ஷன், அதில் ஒன்றை இன்றே செய்வோம்.